நிதிஷ் ஃபேமிலி நீங்க பார்க்க போற வீடியோ அப்படிங்கிறது 2-in-1 5 week weight loss challengeல 5th weekோட first day vlog தான் பார்க்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி முடிஞ்ச 4th வாரத்தோட weight loss ரிசல்ட் என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல first time பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க, இந்த bell button-ஐ click பண்ணிக்கோங்க. 2-in-1 அப்படிங்கும்போது ஹேருக்கு அதிகமா பெயின் கேக்குறாங்க, அப்புறம் ஈர அதிகமா இருக்கா என்ன பண்ணட்டும் அப்படிங்கறீங்க. ஈர அதிகமா இருக்கிறதுக்கு நான் எங்க வீட்டுல எனக்கு சின்ன பேர்ல பண்ணது ஈர் வலின்னு சொல்லி அதை வச்சுதான் ஈர் வந்து எடுப்பாங்க. வேப்பிலையோ இல்ல மஞ்சளோ போட்டு நம்ம ஒரு மாஸ்க் போட்டோம்னா அந்த ஈர்கள் வந்து செத்து போயிடும். சில சமயம் அது லைட்டா இருந்தா உடனே எல்லாம் கொட்டிடும். ஒரு சில சமயம் ஸ்ட்ராங்கா முடியில பிடிச்சிருக்கும் போது நம்ம வேற வழி இல்ல, முடிய வந்து நாளா பிடிச்சிருவாங்க. பிரிச்சு ஒவ்வொரு முடியா எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஈரோலி வச்சு இந்த ஈரை வந்து இழுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடி கூட விடாம கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் எனக்கு அது பண்ணாங்க, ஒரு நாள் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா அந்த ஈரு அப்படின்ற ஒண்ணு எனக்கு வரவிடவே விடல. அது வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமான வேலையா தான் இருக்கும். ஒரு ஈர் இல்லாம நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு வராது. ஒரு 4-5 தானே இருக்குது, சரி விடுங்க அப்படின்னு விட்டுட்டீங்க அப்படின்னா செத்து போன ஈர் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு மயக்க நிலைமையில தான் இருக்கும், ஃபுல்லாவும் இதாகாது, அது அடுத்து வந்து உற்பத்தி ஆயிடும். அது மாதிரி ரொம்ப தலைக்குள்ள ஸ்கூல் பிள்ளைங்களும் வேர்க்க விடாதீங்க. அந்த ஸ்கூல் டயத்துலயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஈடு வரதான் செய்யும். ஸோ நம்ம கிளீன் பண்றது சுத்தமா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வராது. ஸோ நான் யூஸ் பண்ணது அப்படின்றது ஈர்வலி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேற எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல. வேற எந்த நாட்டு மருந்து நீங்க யூஸ் பண்ணாலும் ஈரு போகாது. ஈரு போகணும் அப்படின்னா ஈர்வலி தான். இப்ப வெயிட் லாஸ்க்குள்ள போலாம். 4 weeks சக்சஸ்ஃபுல்லா நித்திஷ் அப்பா முடிச்சிருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 week அதாவது சண்டே மார்னிங்ல நித்திஷ் அப்பாவோட வெயிட் பார்க்கும்போது 80.800 கிராம் இருந்திருக்காங்க. போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது 3 வாரம் முடியும் போது 82.05 இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோ வந்து குறைஞ்சிருக்காங்க இந்த 4th வாரத்துல. சேம் 3rd வாரமும் 4th வாரமும் சேம் டயட் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டயட்டை மாற்றும் போது வேக வேகமாக வந்து வெயிட் வந்து குறைஞ்சது, 2.75 கிலோ கிட்ட வந்து குறைஞ்சது. இந்த வாரமாக அவங்களுக்கு அந்த அளவுக்கு கம்மியாலாம் குறையலைங்க, 1.5 கிலோ குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா இது வந்து நீர் வெயிட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இதுதான் ஃபேட் பேர்னிங். அந்த இன்ச் லாஸ் அப்படின்றதும் சூப்பராக இருக்குது. என்ன கேமரால நீங்க பாக்குறோட நேர்ல பாக்கும்போது எனக்கு நல்லா அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த ஸ்கின் டோன் ஆகுறதும் அவங்க மசில் ஸ்ட்ரைட்டன் ஆகுறதும் அதே நேரத்துல ஃபேட் லாஸ், இந்த மூணுமே நடக்கணும் அப்படின்னா கரெக்டான சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுக்கணும், கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒன்லி டயட்டை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாம இல்லைன்னா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு நான் கண்டதும் சாப்பிடுவேன், கண்ட மாதிரி நேரத்தில் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ராப்பரான வெயிட் லாஸ் இருக்காது, ஃபேட் லாஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஃபேட் லாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவு பழங்கள் அதிகம் எடுங்க, அப்படி முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க காய்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த வாரம் நித்திஷ் அப்பாவோட வெயிட் லாஸ் அப்படின்றது 100 கிலோ குறைச்சிருக்காங்க. ஒரு நல்ல சூப்பரான வெயிட் லாஸ்னே சொல்லலாம். இதுக்கு மேல குறைக்கிறது அப்படின்றது அவங்கவுங்க உடம்புவாக பொறுத்து இருக்கு. அந்த டயட் வந்து மாத்தும் போது நல்லா குறையும். இப்ப வந்து போன 3rd week வந்து 4th week நம்ம மாத்தல இல்லையா, அதனால 1 கிலோ தான் குறைஞ்சிருக்கு. இப்ப இனிமேல் 5th week என்ன பண்ண போறாங்க நித்திஷ் அப்பா, கொஞ்சம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்குள்ளேயே நான் என்னோட நைட்டு டிஃபனை எடுத்துக்கிறேன், 5:30 சாப்பிட்டுக்கிறேன், 6 மணில இருந்து நான் தண்ணியை தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதுதான் வந்து இந்த ஒரு வாரம் அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. அவங்க ஏற்கனவே பழங்கள்லாம் எடுக்கிறாங்க, அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபாஸ்டிங் டைம் அதிகமா இருக்கட்டும் அப்படின்னு இருக்காங்க. இந்த வாரம் வந்து அவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட பேசிஸ் லெவல் ஃபர்ஸ்ட் லெவல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. 10:14 அப்படின்றதுலாம் பேசிஸான இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட லெவல் தான். எடுத்தனையுமே நீங்கள் 4 hours ஃபுட்டு 20 hours ஃபாஸ்டிங் அந்த மாதிரி இருக்காதிங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருந்து பழகுங்க, இதுதான் பேசிஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபாஸ்டிங் டயத்தை வந்து. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். எதையுமே எடுத்தனையுமே கவுத்தம் ஊத்தம் அப்படின்ட்டு பெருசாக செய்யாதீங்க, அப்புறம் நம்மளால் கண்டினியூஸாக செய்ய முடியாது. அதே மாதிரி நிதிஷ் அப்பா பழங்கள் காய்கள் தான் எடுக்கிறாங்க, கார்போஹைட்ரேட் எடுக்கலையே. இதை பார்த்தா பேலியோ டயட் கிட்டோ டயட் மாதிரி இருக்குன்றீங்க, கிடையவே கிடையாது. இது பேலியோவோ கிட்டோவோ லோ காப்ஸோ கிடையாது. நிதிஷ் அப்பா சாப்பிட்றது எல்லாத்தையும் நீங்கள் ஆப்பில் போட்டிங்கன்னா
காப்ஸ் தான் அதிகமாக காமிக்கும். ஏன் அப்படினா நம்ம ஊர் உணவுகள் எல்லாமே காப்ஸ் காமிக்கும். ஆனா அதுல தான் ஃபைபர் கண்டென்ட் அதிகம். கம்புனால் சரி, ராகினாலும் சரி, இப்ப எடுக்கிற காய்கறிகள்னால சரி, பழங்கள்னால சரி, உங்களுக்கு இன்சுலின் லெவலை ஏத்திருமா பழங்கள் அதிகமா சாப்பிடும் போது அப்படின்றீங்க? கண்டிப்பா கிடையாது. சுகர் பேஷண்ட்னாலும் சரி, நார்மலா இருக்க ஒரு பேஷண்ட்னாலும் சரி, ஜூஸா எடுக்காம நீங்க ராவா பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், சுகர் வரக்கூடாது. அதை வந்து நான் டீட்டெயிலா ஒரு வீடியோல சொல்றேன். கண்டிப்பா அது என்னன்னு அதுவும் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியிலே சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு அஞ்சு வகையான பழங்கள் நம்ம எடுத்துக்கலான்ட்டு. எல்லாருமே டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்துக்கலாம், எல்லாருமே அஞ்சு வகையான பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்நாள் ஃபுல்லா நோய் நொடி இல்லாம வாழ்வீங்க அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாங்க நம்ம முன்னோர்கள் 200 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஆனா நம்ம ஊர் நீர்க்காய்களை எதையுமே அடிச்சுக்க முடியாது. எந்த ஒரு வியாதியையும் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா பழங்கள் காய்கள் மூலமா தான் சரி பண்ண முடியும், 100%. சரி வாங்க இன்னைக்கு விளாக் என்னன்னு பார்க்க போலாம். 5th day எல்லாமே மாறும். இனிமேல் நிதிஷா பார்க்க லாஸ்ட் 1 week கொஞ்சம் பயங்கர ஹார்டாகவே இருக்கும். இந்த ஜூஸ் அப்படின்றது நெல்லிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கிளாஸ்னா மீதி 3/4 கிளாஸ்க்கு வந்து வெந்தயம், சீரகம், சோம்பு, ஊற வச்ச தண்ணி அப்படி இதில் ஊற்றிருக்கேன். நல்லா ஹாட்டாக இருக்குது. இது குடிக்கும்போது மெட்டபாலிக் ரேட் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் வெயிட் லாஸில். ஃபேஸ்க்கும் சரி ஹேருக்கும் சரி ரொம்ப முக்கியம் நெல்லிக்காய். டெய்லி ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுக்கலாம், நம்ம எப்பயுமே இளமையாக க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக மார்னிங்கில் 7:45 நித்திசப்பா எடுக்கிற ட்ரிங்க்கும் அப்புறம் ஊற வச்ச 5 பாதாம் பருப்பும் ஊற வச்ச 6 உலந்த திராட்சையும் எடுத்திருக்காங்க. மார்னிங் டிஃபனாக நித்திஷப்பா எடுக்கிறது முளைக்கட்டின பயிர் 1 கைப்பிடி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்போட்டா பழம் 1 எடுக்கிறாங்க. நல்லா சீடு இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ வர பழத்தில் சில பழம் வந்து ஹைபிரிட்டாக வருது. எப்பவுமே ஹைபிரிட் பழங்களை வாங்கவே வாங்காதீங்க, எந்த பழமுமே நல்ல சீடு இருக்க பழமாக வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ்னாலும் சரி உங்களோட அடுத்த மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட நாட்டு பழங்கள் சீடு இருக்க பழங்கள் தான் ரொம்ப முக்கியம். 100 கிராம் அளவுக்கு தண்ணி பழம் எடுத்திருக்காங்க. ஒரு கமலா ஆரஞ்சு, அன்னாச்சி பழம் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கடையிலேயே இப்போ வாங்குறேன். ஏன்னா வீட்டில் கொண்டு வந்து வச்சு பழுக்க வச்சோம் அப்படின்னா இந்த சீசனுக்கு சரியாக பழுக்க மாட்டேங்கிறது. ஸோ இன்னைக்கு மார்னிங்கில் அவங்க எடுக்க போகிற டிஃபன் அப்படின்றது இதுதான். சப்போட்டா பழம் அப்படின்றவங்க சுகர் இருக்கவங்க எடுக்கலாம், ஆனா ஒரு நாளைக்கு 1 பழம் தான் எடுக்கணும். வெயிட் லாஸ்ல எடுத்தா கூட 2 பழம் 3 பழம் அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. சரியா மோஷன் போகல, எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க ராத்திரிக்கு டெய்லி 2 சப்போட்டா பழம் சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலைல நல்லா மோஷன் போகும். அதே மாதிரி காலையில எந்திரிச்சுமே நீங்க சப்போட்டா பழம் சாப்பிடலாம். நித்திஷோட காலையில சாப்பாடு இன்னைக்கு வந்து பூரி, அப்புறம் உருளைக்கிழங்கு குருமா. ஸோ இன்றைக்கி நாங்கள் மீன் எடுக்கலை. நித்திஷப்பா அடுத்த வாரம் வந்து சீட்டிங் டே இல்லையா, அதனால் இந்த வாரம் வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் சார் என்ன சொன்னார்ன்னு, அதான் நான் மீன் தான் எடுக்கலை, அட்லீஸ்ட் பூரியாக போட்டு கொடுங்க அப்படின்னாரு. அதனால் அவருக்கு பூரி. இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும், அடுத்த 5 வந்து அப்பர் பாடிக்குரிய ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் மஸ்ட், 5 நிமிஷம் வார்ம் அப் பண்ணிடுங்க. நித்திஷப்பா வார்ம் அப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக அவங்க பண்ணுறது ஜம்பிங் ஜாக். இது வந்து 30 செகண்டுக்கு அவங்க பண்ணுறாங்க, இல்லைனா 30 கவுண்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள். 5 ஃபுல் பாடி எக்ஸசைஸும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றவங்க பிரேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபேட் பர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் இன் பிளேஸ், இதுவும் 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். 2 செட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 எக்ஸசைஸும் 1 செட்டு பண்ணுங்கள், அப்புறம் 1 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அடுத்த 1 செட்டு பண்ணணும். 3rd எக்ஸசைஸ் ஸ்குவாட், ஸ்குவாட் மஸ்ட்டு. ஸோ இது வந்து 30 செகண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 30 கவுண்டிங்கில், இதுவும் 2 செட்டு பண்ணணும். ஆரம்பத்துலேருந்தே பண்ணாதாங்க உங்களோட அப்டமன் அப்படின்றது நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும். ஓவர் வெயிட்டில் இருக்கேன், இப்போ பண்ண வேணாம், 10 கிலோ குறைச்சிட்டு அப்ரோமேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் நித்திஷப்பா முதல்ல சொன்னார். நான் வந்து போட்ட ஃபஸ்ட்டு கண்டிஷனு, ஃபஸ்ட்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் என்னோடய டயட்டுக்கு வாங்க, இல்லைன்னா வராதீங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்து தான் நான் வந்து எக்ஸசைஸ்குள்ளே இறக்குனேன். அதோட பெனிஃபிட் தான் சூப்பராக தெரியுது. 4th எக்ஸசைஸ் லங்ஸஸ், ஃப்ரண்ட்டில் பண்ணுறாங்க இன்றைக்கி, இதுவுமே 30 செகண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது 5th week, அதனால் நீங்கள் அழகாக பண்ணலாம். கண்டிப்பாக 2 செட்டு பண்ணுங்கள். முடிஞ்சால் மார்னிங் ஈவினிங் டைம் கிடைக்கும்போது ஒரு 1/2 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க. 5th எக்ஸசைஸ் பிளாங்க், அது 40 செகண்டுக்கு பண்ணுறாங்க, செல்லில் டைமிங் வச்சுருக்காங்க. மஸ்ட்டு பிளாங்க், கண்டிப்பாக பிளாங்க் எல்லோரும் பண்ணுங்கள். டெய்லி 2 நிமிஷத்துக்கு பண்ணால் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். 2 நிமிஷம் அப்படின்றது ஒரே டைமாக பண்ணாமல் ஸ்ப்ரிட் பண்ணி பண்ணுங்கள். 30 செகண்டாக 4 தடவை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். 6th எக்ஸசைஸ்
வால் புஷ்அப். நார்மலாக கைகளை வந்து சோல்ற அளவுக்கு வச்சுருப்பாங்க, இப்போ ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சு பண்ண சொல்கிறேன். இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே 30 கவுண்டிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா 15 கவுண்டிங்கில் ரெண்டு செட்டு பண்ணுங்கள். ஏற்கனவே செஞ்சு நம்ம பழக பழக அப்படியே கவுண்டிங்கை கூட்டி 30 பண்ணுங்கள், ரெண்டு செட்டுக்கு பண்ணலாம். 7th எக்ஸசைஸ், ஆர்ம் சர்க்கிள். கிளாக் வைஸ் வந்து 30 கவுண்டிங்கும், ஆன்டி கிளாக் வைஸ் 30 கவுண்டிங். மொத்தம் 60 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே பண்ணலாம். நம்ம ஏற்கனவே 30 கவுண்டிங்கில் தான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒவ்வொரு கிளாக் வைஸ்க்கும் நீங்கள் 30 சொல்லி 60 பண்ணுங்கள். இதுவுமே ரெண்டு செட்டு பண்ணலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மொத்த கைக்குமேவும். சாதாரண வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி தான் தெரியும், ஆனால் ரொம்ப பெனிஃபிட் ஆனது. ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை ஒரு 10 kg 15 kg குறைக்கிற வரைக்கும் இந்த மாதிரியே பண்ணுங்கள். 8th எக்ஸசைஸ், 3-in-1. 3 எக்ஸசைஸ் தான். கைகளை ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலே கொண்டு வந்து கீழே இறக்கி மடக்கி பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். இது வந்து ஒரு கவுண்டிங். இந்த மாதிரி பண்ணுற கவுண்டிங்கில் வந்து 15-20 வரைக்கும் பண்ணுங்கள். இதுவும் ரெண்டு செட்டு பண்ணுங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்கள் பேக்கு, ஃப்ரண்ட்டு, செஸ்ட் எல்லாமே நல்லா அழுத்தம் கொடுக்குறது, உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்க்குறதுக்கு சின்ன எக்ஸசைஸாக இருந்தாலும் 15 தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. 15-20 பண்ணுங்கள் போதும் ரெண்டு செட்டுக்கு. 9th எக்ஸசைஸ் வந்து நம்ம ஆர்ம் சர்க்கிள் பண்ணுவோமா. இப்போ வந்து ஹேண்டு வந்து ரொட்டேட் பண்ணுறது, கிளாக் வைஸ் 15, ஆன்டி கிளாக் வைஸ் 15 பண்ணுறது. ஃபுல் கையும் பண்ணும்போது நல்லா பெயின் தெரியும், விட்டுறாதீங்க, விடாமல் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். இதுவும் ரெண்டு செட்டு பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி 15, 20, 25, 30 வரைக்கும் கொண்டு வரலாம். அது மாதிரி செட்டுமே ஆரம்பத்தில் மார்னிங்கில் ஒரு செட்டு, ஈவினிங்கில் ஒரு செட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூவாக ரெண்டு செட்டு பண்ணலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரே நாளில் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, அப்போ தான் வந்து பெயின் அந்தளவுக்கு இருக்காது, சமாளிக்க முடியும். 10th எக்ஸசைஸ், வாட்டர் பாட்டில் வச்சு பண்ணுறாங்க. இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வந்து 1.5 kg வெயிட் இருக்கும். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 2 kg வெயிட் இல்லை 1 kg வெயிட் வச்சு பண்ணலாம். கைகளை கீழே ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலே தூக்கி ரைட்டில் கொண்டு வந்து கீழே கொண்டு வர்றது. இது வந்து ஒரு செட்டிங். இந்த மாதிரி பண்ணுறது 15 பண்ணுங்கள். அப்படியே கிராஜுவலாக 30 வரைக்கும் பண்ணலாம், ரெண்டு செட்டுக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், எப்போயுமே எக்ஸசைஸ் முடிக்கும்போது வந்து கூல்டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்ம் அப் 5 நிமிஷம் பண்ணுற மாதிரி கூல்டவுனும் 5 நிமிஷம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தெரியும், நல்ல மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து நல்ல டோன் ஆகும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஏஜ்டு ஃபார்மும் தெரியாது, வெயிட் லாஸ் பண்ணும்போது அசிங்கமாகவும் தெரியாது, அந்த சுருக்கம்லாம் வராது. வெறும் டயட் மட்டும் இருந்தீங்கன்னா அங்கங்கே ஃபேஸும் சரி நம்மளோட ஸ்கின்னும் சரி சுருங்கி சுருங்கி அசிங்கமாக தெரியும், அதை பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நிதிஷப்பா அவங்களோட எக்ஸசைஸை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வாக்கிங்கும் அவங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நிதிஷப்பா மத்தியான சாப்பாடாக எடுத்துக்கிறது வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல். இது வந்து அரைக்கீரையும் இதுவும் பொரியல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து கர்ணக்கிழங்கு. கர்ணக்கிழங்கு நல்லா பெருசாக இருக்கும். கர்ணக்கிழங்கு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அப்படியே செஞ்சுருக்கேன். கர்ணக்கிழங்கு வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். ஒரு கிழங்கு கம்மியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஆயில் சேர்க்காம. கர்ணக்கிழங்கு செஞ்சதுக்கப்புறம் மேலே வந்து பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க, அது வெயிட் லாஸ்க்கும் உதவும், உங்களுக்கு பைல்ஸ் இருந்தாலும் சரியாகும். செம நல்ல ஒரு ரிசல்ட்டு கேட்குங்க கர்ணக்கிழங்கு. ஆனால் செய்கிற விதம் இருக்குது, ரொம்ப புளி சேர்த்துலாமல் கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க. நித்தீஷோட சாப்பாடு இது தான். கொஞ்சம் ரைஸ், 3 காய்களும் போட்டு கொஞ்சமாக கர்ணக்கிழங்கு குழம்பு போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ரெண்டு பேரோட எங்களோட சாப்பாடு வந்து இதுதான். சாயந்தரம் 4 மணிக்கு நிதிஷப்பா தண்ணி பழம் மட்டும் ஒரு 2-3 ஸ்லைஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது குறைஞ்சது 100-200 கிராம் தான் வரும். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக அதை எடுத்துக்கிட்டாங்க. தண்ணி பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ் ரொம்ப வராது, அந்த நீர் தாகம் அப்படின்றது ரொம்ப இருக்காது. லாஸ்ட் மீலா நிதிஷப்பா எடுக்கிறது. மணி கரெக்டாக 5:30 ஆகுது. 6 மணிக்குள்ள அவங்க சாப்பிடணும் அப்படின்றதுனால இன்னைக்கு 5:30 எடுக்கிறாங்க. அன்னாச்சி பழம் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்காங்க, கமலா ஆரஞ்சு, செவ்வாழை பழம் 1, அதுக்கப்புறம் தண்ணி பழம் இது ஒரு 200 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதுதான் அவங்க லாஸ்ட் மீலா இன்னைக்கு எடுக்க போறது. சாயந்தரம் 5:30 to 6:00 அவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. 6 மணிக்கு மேல ஒன்லி தண்ணி தான், பச்சை தண்ணி தான், வேற எதுவும் குடிக்க மாட்டாங்க. அப்படி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபேட் கட்டர் ட்ரிங்க் கூட நீங்க எடுத்துக்கலாம். ராத்திரி படுக்க போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்குவாங்க. அதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா சூப்பர் ரிசல்ட் வரும். கண்டிப்பா நீங்களும் விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.